திருச்செந்தூரிலே டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவருடைய பெயரிலே மணிமண்டபம் அரசு அமைத்திருக்கிறது. அதன் திருப்பூராவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அடுத்த மாதம் 8-3 மார்ச் வந்து பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா, உலக மகளிர் தின விழா, அதேபோல் எங்களுடைய கட்சியினுடைய 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நாங்கள் தூத்துக்குடியில் வைத்திருக்கிறோம். அதில் எப்படிலாம் நம்ம கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நான் வருகை தந்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இந்த நாட்டில் நேற்று வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தில் வேளாண்மை மண்டலமாக, அதாவது டெல்டா பகுதியை வேளாண்மை மண்டலமாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கு அதான் வேளாண் மண்டலத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய கட்சியின் சார்பாக தமிழக அரசை வாழ்த்துகிறோம், தமிழ்நாடு முதலமைச்சரை வாழ்த்துகிறோம். அதுதான் அறிவிச்சிருக்காங்க, அறிவிக்கக்கூடிய தகுதி இல்லைன்னு சொன்னால், ஏற்கனவே நீட்டு 2 முறை அமைச்சர்களுடைய மீட்டிங் நடத்தி அமைச்சர்களுடைய கூட்டம் நடந்து அது மூலமாக அந்த தீர்மானத்தை அங்கே டெல்லியிலே நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார்கள். 2 முறையும் அது வந்து கேட்க ஆள் இல்லாமல் போய்விட்டது. இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கின்ற குடிசையில் வாழ்கின்ற மக்கள், சேரியில் வாழ்கின்ற மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் மாணவருடைய கனவுகளெல்லாம் தீர்ந்து கனவாகவே போய்விட்டது தவிர யாருமே படிக்க முடியும். ஒரு காலகட்டத்திலே கல்வியினுடைய தரம் குறைந்த காரணத்தினாலே இங்கே படிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இன்றைய விவசாயிகளை வந்து ஏமாற்றுகிறார்களா, இல்லை உண்மையை நடவுக்குமா என்பது ஒரு சந்தேகம். எரிவாயு கிணறுகளை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இவர்க வந்து வேளாண்மை மண்டலமாக அது வந்து அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எரிவாயுவை வந்து இன்றைய தினம் அதுக்கு வந்து தடை வாங்கலை. இன்றைக்கி அந்த எரிவாயு குழாயை இன்றைக்கு வந்து மத்திய அரசு வந்து அது தடை செய்கிறது அன்றைக்கு தான் இது ஒரு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் இன்றைய தினம் சிறையில் இருக்கின்ற 7 பேர் விடுதலை பற்றி பலமுறை அவர்கள் அமைச்சருடைய கூட்டத்திலே முடிவெடுத்து அது கவர்னருக்கு அனுப்பி அது டெல்லிக்கு போய் இப்போ நேற்றைய தினம் ஒரு அறிவிப்புக்கு வந்திருக்கிறது. இது அதான் பூஜ்ஜியம், அதான் இப்போ பூஜ்ஜியம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடை பொறுத்தவரை எந்த திட்டத்தையும், தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான எந்த திட்டத்தையும் இந்த அரசு அறிவித்து ஒரு தீர்மானத்தை போட்டு அது டெல்லிக்கு அனுப்பி வைத்தாலும் அது வந்து சரியில்லாத ஒரு சூழலில் தான் போய் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ குரூப் 4 இப்போ பார்த்துருப்பேன், வேலைவாய்ப்பு குரூப் 4 அதான் டிஎம்பிஎஸ்சியில் வந்து பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே அது ஒரு பெரிய ஒரு குகையிலேருந்து பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்தில் இந்த கல்வியுடைய தரங்கள் எப்படி இருந்தது, அந்த 9 ஆண்டு காலம் இந்த நாட்டில் பல தொழிற்சாலையை கட்டினார். அந்த தொழிற்சாலைக்கு வேலைவாய்ப்புக்காக பல கல்விகளை ஆரம்பித்து, கல்லூரிகளை ஆரம்பித்து நல்ல படித்த அறிஞர்களே அந்த வேலைவாய்ப்புக்கு எடுத்தார்கள். இன்றைய ஒரு கோடி பேர் இன்றைக்கி 90 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான். இந்த வேலையை படிக்கிற மாணவர்கள், முதல் தரம் 2ஆம் தரம் படிக்கின்ற மாணவர்கள், அவர் எதிர்காலத்தில் ஒரு அரசு வேலை கிடைக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் படித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் அந்த மாணவர்கள் பணங்களை கொடுத்து அரசு தேர்வை எழுதி நீட்டுத் தேர்வில் பார்த்தீங்கன்னா வேறு மாறாட்டம், ஆள் மாறாட்டம். அதேபோல் இங்கே பார்க்கின்ற ஒரு மாடு மேய்க்கின்றவர், ஒரு மாடு தொழில் செய்யக்கூடியவர் இன்றைய தினம் குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மதிப்பெல்லாம் வந்திருக்கிறார். அந்த மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற அவ்வளவு துறையும் மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய விரைவில் ஒரு தீர்வை எடுக்க வேண்டும். இந்த அரசு எப்படி போகிறதுன்னு 452,000 கோடி இன்றைக்கி வந்து நம்ம கடங்காரனாயிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தலையில் 57,000 ரூபா இன்றைக்கி கடனில் நம்ம இருக்கோம். அது விஷயமா அன்றைக்கி ஒரு அண்ணன் பேசிட்டு இருந்தேன், ஏன் ஒரு ஆளுக்கு 57,000 ரூபா கடன் வச்சுருக்கீங்களா எப்படின்னு கேட்டால், ஆமாம் உங்களுக்கு 1,000 ரூபா கொடுத்துருக்கோம், அப்போ 56 ஆக்கிக்கிடுங்க. அப்புறம் வந்து நாங்கள் லேப்டாப் வாங்கி கொடுத்தோம், ஒரு 20,000 கழிச்சுக்கிடுங்க. சைக்கிள் வாங்கி இப்படி ஒன்றுனா இலவசத்தை கொடுத்தவர்கள் நீ கழித்துக்கொள்ளுங்கள், இந்த இலவசம் தான் நீங்கள் கடன் ஆக்கிவிட்டது என்று ஒரு அதிமுக அவர் சொல்கிறார். ரொம்ப வேதனையாக இருந்து கொண்டிருக்கு. 57,000 ஏன் சொல்லி கழிச்சுக்கிடுங்க, பொங்கலுக்கு 1,000 ரூபா கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் லேப்டாப்புக்கு 20,000 போயிடுச்சு, சைக்கிளுக்கு 3,000 ரூபா போச்சு, நான் கொடுக்குற பொருள்லாம் கழிச்சுக்கிடுங்க, எதோ கொடுப்போம், கடன் வாங்கி தாங்க உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லிக்கின்ற ஒரு காலகட்டாயம். இன்றைக்கு மது நாள், சாராயத்து நாள், ஒரு வருஷத்துக்கு 32,000 கோடி வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம் தான் இந்த நாடு நடைபெறுவதாக இன்று பத்திரிகையில் பார்க்கின்ற தொலைக்காட்சியில் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையாக ரொம்ப வேதனையாக இந்த நேரத்தில் நான் பேட்டி கொடுக்கிறேன். இருந்தாலும் எங்களுடைய வருகின்ற 8ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் உதவியாக நான் பேச இருக்கிறேன். அன்றைய தினம் தொலைக்காட்சியில் மாவட்டத்தில் எவ்வளோ மாநில தலைவர்லாம் கலந்துக்கிறோம்ண்ணா. நாங்கள் 8ஆம் தேதி நடைபெறுகின்ற கூட்டம் நாளைக்கு டாக்டர் சிவந்தி ஆதித்தனாருடைய மணிமண்டபம் திறப்பு விழாவிலே நாங்கள் தரலாக கலந்து கொள்வதற்காக ஒரு ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.